ஒன்பது மாதங்களில் அறுநூறு நோயாளிகளுக்கு லாப்ரோஸ்கோப்பி எனப்படும் நுண்துளை அறுவை சிகிச்சை செய்து கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர் கள்ளக்குறிச்சியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கடந்த நான்கு ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது இங்குள்ள அறுவை சிகிச்சை பிரிவில் இதுவரை ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளன குறிப்பாக கடந்த ஒன்பது மாதங்களில் மட்டும் பித்தப்பை கல் ஒட்டுடல் குடல் இறக்கம் போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட அறுநூறு நோயாளிகளுக்கு லாப்ராஸ்கோபி எனப்படும் நுண்துளை அறுவை சிகிச்சை மூலமாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வெற்றிகரமாக சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது டீம் எஃபெக்ட் டிபார்ட்மெண்ட்ல உள்ள டாக்டருங்க பதினாலு பேர் இருக்கிறாங்க பிளஸ் தலைவர் அதோடு மட்டும் இல்லாமல் அதுக்கு உறுதுணையாக மயக்கவியல் சிறந்த நிபுணர்லாம் இருக்கிறாங்க பேராசிரியர்லாம் இருக்கிறதால ராஜா சரிப்பின பேராசிரியர் இருக்கார் அவங்களாம் வந்து டெடிக்கேட்டடாக இங்கே ஒர்க் பண்ணதால் எங்களால் அதிக அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுது இதில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சைகள் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக முற்றிலும் இலவசமாக செய்யப்பட்டுள்ளன தனியார் மருத்துவமனைகளில் சுமார் ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்று செய்யப்படும் நுண்துளை அறுவை சிகிச்சை கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதல்வர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இலவசமாக செய்யப்பட்டு வருகிறது இந்த சர்ஜரிஸ் எல்லாமே வெளியில் பார்த்தீங்கன்னாக்கா அப்பண்டிசமி பண்ணணும்னாலேயே ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு மேலே ஆகும் பண்ணணும்னா ஒன் ஒன் லேக் வரும்னாக்கா எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒன் லேக்கு மேலே தான் வரும் ஒவ்வொரு சர்ஜரியுமே ஃபிஃப்டி இருந்து ஒன் லேக் கவரேஜ் வரும் ஸோ இது எல்லாமே ஸ்கீமில் ஃப்ரீயாகவே தனியார் மருத்துவமனைகளுக்கு இணையாக இங்கு உயர்தர நுண்துளை அறுவை சிகிச்சை செய்யப்படுவதால் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை நாடி வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் சன் நியூஸ் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சியிலிருந்து செய்தியாளர் ஹரி பிரசாத்